நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேனி மாவட்டம் மேலப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்தான் முத்துக்காளை. இவர் கோட்டூர் அருகே உள்ள தர்மபுரியை சேர்ந்த கலையரசியை கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகன்களும் உள்ளனர். தம்பதியினர் இருவருமே கட்டட வேலைகள் பார்த்தும் வந்தனர். இதற்கிடையில் கலையரசி மேலப்பட்டியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான சேதுபதியுடன் நெருக்கமான உறவில் இருந்துள்ளார். இது முத்துக்காளைக்கு தெரிய வர இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே கணவன் மனைவி இருவருமே தர்மபுரியில் உள்ள கலையரசியின் தாயார் வீட்டுக்கு கடந்த அக்டோபர் மாதம் சென்றனர். நவம்பர் 2 தேதியன்று முத்துக்காளை தனது சகோதரனான ஈஸ்வரனுக்கு தொலைபேசி மூலம் அழைத்து மறுநாள் வீட்டுக்கு வருவதாகவும் கூறியுள்ளார். ஆனால் இரு தினங்களாகவே அவர் ஊருக்கு வராததையடுத்து தேடி பார்த்த ஈஸ்வரன் நவம்பர் 5 தேதியன்று கலையரசியை அழைத்து கொண்டு வீரபாண்டி காவல் நிலையத்தில் தனது சகோதரனை காணவில்லை எனவும் புகாரும் அளித்தார். இந்நிலையில் தான் நவம்பர் 7 தேதியன்று மேலப்பட்டி செல்லும் வழியில் காமாட்சிபுரம் தனியார் கிணற்றில் அழுகிய நிலையில் முத்துக்காளை சடலமாக இருப்பதாக காவல்துறனுக்கு தகவலும் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த போலீசார் கலையரசியிடம் விசாரித்த போது உண்மை வெளியே வந்தது. விசாரணையில் கலையரசி கள்ளத்தொடர்புக்கு இடையராக இருக்கும் கணவனை தீட்டு கட்டி விடலாம் என முடிவு செய்து தனது கள்ளக்காதலான சேதுபதி மற்றும் அவரது நண்பனான கணேசன் உதவியுடன் கணவனை இரும்பு கம்பியால் தலையில் அடித்து கொலை செய்துவிட்டு சடலத்தை கிணற்றில் வீசியதை ஒப்புக்கொண்டுள்ளார். உடனடியாக மூவரையும் கைது செய்யப்பட்டதை அடுத்து சேதுபதி மற்றும் கணேசன் இருவரும் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். திட்டம் போட்டு கணவனை கொன்ற கலையரசியை குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான சாய்சரன் பரிந்துரையும் செய்தார். அதன்படி நீதிமன்ற காவலில் இருந்த கலையரசியை குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியரும் உத்தரவிட்டார். இதையடுத்து கலையரசி மதுரை மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டு உள்ளார்.